ஹாய் ஹலோ யூவர்ஸ், ஒரு சோகமான ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, விவசாயிகள் எல்லா மூவிலையும் எல்லா ஒரு இடத்துலையும் விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, விவசாயிங்க சாகுறாங்க, விவசாயிங்க விவசாயிங்க என்ன ஆச்சு விவசாயிங்களுக்கு, ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லா ஒரு திரைப்படத்துலையும் சரி இல்லை மீடியாவிலையும் சரி விவசாயிங்களை பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பெருமையாக பேசுகிறது நல்லது தான், ஏன்னா விவசாயியை இப்போ நம்ம கும்பிட வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இப்போதைக்கு நம்ம இருக்கிறோம். சரி, ஓகே, என்ன தான் ஆச்சு விவசாயிங்களுக்கு, ஏன் இப்போது தற்கொலை பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அவங்களால பணத்தை செலுத்த முடியலை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், விவசாயிகள் விவசாயத்தையே விட்டுட்டு போகிறதுக்கு என்ன ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் சொல்ல போகிறேன். எதனால் இந்த விவசாயிகள் சாகுறாங்க, விவசாயிகள் விவசாயத்தை விட்டுட்டு போகிறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முழுக்க முழுக்க உண்மை இந்த சம்பவத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்ம இந்த ஒரு வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இரண்டாம் உலகப் போர் முடிவு, இரண்டாம் உலகப் போர் ஆரம்பித்ததுலேருந்து இரண்டாம் உலகப் போர் முடிகிற வரைக்கும் அணு ஆயுதம், குண்டு, துப்பாக்கி, வெடிமருந்து இதுக்கு அதிகப்படியான டிமாண்ட் இருந்துச்சு இரண்டாம் உலகப் போரில். ஏன்னா பல இடங்களில் போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, எங்கேயுமே வெடிமருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காமல் இருந்துச்சு. அவங்களுக்கு வெடிமருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, எங்களுக்கு வெடிமருந்தே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப தட்டுப்பாடு இருந்துச்சு இரண்டாம் உலகப் போர் நடந்த எல்லா நாட்டுகளையும். அந்த ஒரு காலகட்டத்தில் நிறையா இண்டஸ்ட்ரி வெடி மருந்துங்களை உள்ளக்கு இறக்க ஆரம்பித்தாங்க. வெடி மருந்தை தயாரிக்கிற ஒரு நிறுவனம் நிறையா இண்டஸ்ட்ரி கொண்டாந்தாங்க வெடி மருந்து, ஏன்னா அந்தளவுக்கு வந்து தட்டுப்பாடு இருந்துச்சு இரண்டாம் உலகப் போரில். சரி, இப்போது விவசாயிகள் சாகிறதுக்கும் இரண்டாம் உலகப் போருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, அங்கேயும் இங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு லைன் இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்டிவிட்டி. இந்த கனெக்டிவிட்டியை தான் சொல்கிறேன். வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்காக அமோனியம் நைட்ரேட்டை உருவாக்க ஆரம்பித்தாங்க, ஏன்னா அமோனியம் நைட்ரேட் மூலியமாக தான் வெடிகுண்டை தயாரிக்க முடியும். இதுக்காக வெடிகுண்டை தயாரிக்கிறதுக்காக அமோனியம் நைட்ரேட்டை அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த உற்பத்தியில் இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அமோனியம் நைட்ரேட் அதிகப்படியாக தேங்கி இருந்துச்சு எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே. ஏன்னா வெடிமருந்து வெடிகுண்டு தயாரிக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே அமோனியம் நைட்ரேட் நிறையா தேங்கிக்கிட்டு இருந்துச்சு. சரி, இவ்வளோ அமோனியம் நைட்ரேட் இருக்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறையா இண்டஸ்ட்ரி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இரண்டாம் உலகப்போர்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் வெடிகுண்டுக்கு வெடி மருந்துக்கு எதுக்குமே தேவைப்படாது, பயன்பாடே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே தள்ளப்பட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நிறையா சயின்டிஸ்ட்கிட்ட இந்த அமோனியம் நைட்ரேட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சயின்டிஸ்ட்டை கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் அமோனியம் நைட்ரேட்டை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம், ஏன்னா அமோனியம் நைட்ரேட் மூலியமாக விவசாயத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அமோனியம் நைட்ரேட்டை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணாங்க. சரி அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது நாப்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் அமோனியம் நைட்ரேட்டில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அதனால் நிறையா சயின்டிஸ்ட் நாப்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால அமோனியம் நைட்ரேட்லேருந்து இந்த நாப்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறைக்கவே முடியலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. சயின்டிஸ்ட் இண்டஸ்ட்ரி எல்லா சைடுமே வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்போதைக்கு தான் நெல் விவசாயம் இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து அதிகப்படியான விளைச்சல் கொண்ட நாடு எது அப்படின்னு நிறையா நாடை தேட ஆரம்பித்தாங்க. அதில் இந்தியாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு. நம்ம நாடு மாதிரி பல நாடுகள்லையும் இந்த அமோனியம் நைட்ரேட்டை விற்கிறதுக்கு ஆணையிட்டு விற்கிறதுக்காக உள்ளடக்கிய அமோனியம் நைட்ரேட்டை கொண்டு வந்தாங்க. உள்ளடக்கிய கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நிறையா பேருக்கு தெரியலை. ஏன்னா அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது இந்த விவசாயிகளுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போதைக்கு வரைக்கும் விவசாயிகள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு இயற்கை வளங்கள் தான், இயற்கையான ஒரு மருந்து எல்லாத்தையுமே வந்து இயற்கையிலிருந்து பெறப்பட்டு இருந்தோம். அப்போதைக்கு இந்த அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து புதுசாக இருந்துச்சு. இந்த அமோனியம் நைட்ரேட்டை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு முடிவு கொண்டாந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஒரு விவசாயிகள் எல்லாமே அமோனியம் நைட்ரேட்டை வாங்குறதுக்கு மறுத்துட்டாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட அந்தளவுக்கு தேவையான பற்றாக்குறையில் ஒரு அமௌண்ட்டு அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருந்துச்சு. சரி அப்படின்னு அமோனியம் நைட்ரேட்டை விவசாயத்துக்குள்ளே இறக்கும்போது நிறையா சத்திய புரட்சியெல்லாம் நடந்துச்சு, சத்திய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. இந்த அமோனியம் நைட்ரேட் எதுக்கு, விவசாயத்துக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி பல சத்திய போராட்டங்கள் நடந்துச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த சத்திய போராட்டத்தெல்லாமே ஒதுக்கிட்டு அமோனியம் நைட்ரேட்டை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டாங்க. இந்த விவசாயத்தில் அமோனியம் நைட்ரேட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா விளைச்சலும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையும் கொடுத்தாங்க. இந்த ஒரு கோரிக்கையை நம்பிட்டு விவசாயிகளும் சரி நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விளைச்சல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி விவசாயிகளும் இந்த அமோனியம் நைட்ரேட்டை வாங்கி விவசாயத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோடையும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கல. ஏன்னா அமோனியம் நைட்ரேட்லேருந்து நாப்தால் அப்படிங்கிற ஒரு வேதி வினை எரியக்கூடிய தன்மை உள்ள ஒரு வேதியியல் மூலக்கூறு இருக்கிறதுனால
பயிர்கள் எல்லாமே நாசமாக ஆரம்பிச்சிருச்சு. பயிர்கள் ஒரு மிகப்பெரிய, இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ள எல்லாம் பயிரோட உயரம் நம்ம முட்டிக்காலோட ஒரு அடிக்கோட உயரமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோனையும் அதோட கருதோட ஒரு பேலன்ஸ் இல்லாமல், ஒரு கருதோட வெயிட் தாங்க முடியாமல் எல்லா கருதும் கீழே சாய ஆரம்பிச்சிருச்சு, அடியோட சாய ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஒரு கருதும் கூட நிலையாக நிற்கலை. இந்த ஒரு சூழ்நிலையில் விவசாயிகள் எல்லாமே யூஸ் பண்ண பணம் எல்லாமே வந்து ஒரு நஷ்டத்துக்கு அடைய ஆரம்பிச்சிருச்சு. அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறதுக்காக அமோனியம் நைட்ரேட் உள்ளே கொண்டாந்தால் விளைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்பி விவசாயிகள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் அதோட தாக்கம், அமோனியம் நைட்ரேட்டோட தாக்கம் வந்து அதிகமாக இருந்ததுனால எல்லா ஒரு பயிரும் சாய ஆரம்பிச்சிருச்சு. வெயிட்டு தாங்க முடியாமல் அந்த ஒரு தண்டு பகுதி அப்படிங்கிறது வந்து ஒரு பேலன்ஸாக இல்லாமல் இருக்கிறதுனால சாய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு விஷயம் அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறவங்க வந்து விற்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையும் ஏற்பட்டுச்சு. அமோனியம் நைட்ரேட்டை நிறைய பேர் வாங்காமல் இருந்தாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் திரும்பவும் சயின்டிஸ்ட்டு அந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே போய் கேட்குறாங்க, அமோனியம் நைட்ரேட் கருதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா கொஞ்சம் சாயுது, இது வந்து விளைச்சலுக்கு வந்து பத்த மாட்டேங்குது அப்படின்னு வந்து சயின்டிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கேட்குறாங்க. அப்போதைக்கு தான் சயின்டிஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் எடுக்கிறாங்க. அதுவும் அந்த சயின்டிஸ்ட் வந்து கேட்டது எல்லாருமே எங்கே யாருக்கிட்ட போய் கேட்டாங்க, என்ன பண்ணுறதுக்கு கேட்டாங்க அப்படின்னா ஐஆர்ஆர்ஐ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துக்கிட்ட போய் கேட்டாங்க. இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் இந்த ஐஆர்ஆர்ஐ அப்படிங்கிறது. இந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட, இந்த ஒரு ரிசர்ச் சென்டருக்கிட்ட எல்லா இண்டஸ்ட்ரியும் போய் கேட்குறாங்க இதுக்கு என்ன தான் ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு முயற்சியில் தான் புதுசாக ஒரு அறிமுகமாகுது ஒரு விஷயம். சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு நெல்கதிர் ஒயாமல் இருக்கிறதுனால தானே சாயுது, அதுக்குள்ளமாக இருந்துச்சுன்னா சாயாதுல்ல அப்படின்னு சொல்லி ஒரு குள்ள ரக ஒரு நெல்லை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த அறிமுகம் தான் ஐஆர் அப்படின்னு, அதாவது ரிசர்ச் சென்டரால் ஒரு நிறுவனம் போட்டபோது, இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் சென்டர்னால ஒரு நிறுவனம் பண்ணி ஒரு குள்ளராக நெல்லை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த ஒரு நெல்லையும் அமோனியம் நைட்ரேட்டையும் சேர்த்து விளைச்சல் பண்ணும்போது அந்த நெல் அப்படிங்கிறது விளைச்சல் எடுத்ததுக்கப்புறம் அந்த நெல்லோட டேஸ்ட், நம்ம ஒரு சாப்பாடோட டேஸ்ட் இருக்கு பார்த்திங்களா, அது ரொம்ப மாற்றமாக இருந்துச்சு. அந்த ஒரு ரகம் தான் ஐஆர் அப்படிங்கிற ஒரு சீரீஸ், அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்தது இந்த ஒரு நெல் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இல்லை, சாப்பாடு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த நெல் ரக விவசாயத்துக்கு மறுத்துட்டாங்க. இந்த நெல்லே வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் நெல்லிலிருந்து நாட்டு நம்ம நாட்டு வந்து நெல் இருக்கு பார்த்திங்களா, நம்ம முட்டிக்கால் உயரத்துக்கும் மேலே வளரும் பார்த்திங்களா, அந்த நெல்லும் இந்த குள்ள ரக நெல்லையும் இணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு ரிசர்ச் சென்டர் வந்து ரெண்டையும் வந்து இணைச்சு புது ரக ஒரு நெல் வந்து வெளியிட்டாங்க. அதுதான் ரிசர்ச் சென்டரால் ஒரு நிறுவனப்பட்ட ஐஆர் எட்டு அப்படிங்கிறது. முதன் முதல்ல வந்து நெல் ரகம் வெளியில் வந்ததே இந்த ஐஆர் எட்டு அப்படிங்கிறது தான். இந்த நெல் ரகம் வந்து அந்தளவுக்கு வந்து இந்த ஒரு சாப்பாட்டோட டேஸ்ட் வந்து அந்தளவுக்கும் இல்லை. இந்த ஒரு கருதும் வந்து சாயாமல் நின்றுச்சு. ஐஆர் எட்டு அப்படிங்கிற ஒரு கருதும் அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணியும் இந்த நாப்தால் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்தும் சாயாமல் நிலச்சி நின்று விவசாயமும் ஒரு அமுக விளைச்சல் இருந்துச்சு. ஆனால் விவசாயம் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் எது அப்படின்னா வாங்குற ஒரு முறை தான். ஏன்னா அந்த ஒரு நெல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நிறையா பேர் வந்து வாங்கிப்பாங்க. அந்த நெல்லில் ஒரு டேஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு தான் விளைச்சல் பண்ணி கொடுத்தாலும் அவங்க வந்து அதை வாங்கிக்க மாட்டாங்க. இதனால் விவசாயிகள் எல்லாமே வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமும் அமோனியம் நைட்ரேட்டும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கல, விவசாய நிலத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கல, இந்த நெல் ரகமும் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கல அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு வந்து அதிகப்படியான பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அவங்களோட அமோனியம் நைட்ரேட்டை வந்து விற்கிறதுல அதிகப்படியான தடையும் ஏற்பட்டுச்சு. இதனால் புது புது ரகங்கள் நெல் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரிசர்ச் சென்டர் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது எல்லாமே இண்டஸ்ட்ரி எல்லாமே திரும்பவும் போயிட்டு ரிசர்ச் சென்டர் சயின்டிஸ்ட்டை போயிட்டு கேட்குறாங்க என்ன ஆச்சு, இன்னமும் அமோனியம் நைட்ரேட் எதுவும் சேல்ஸ் ஆகலை, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வச்சதுக்கப்புறமும் புது புது நெல்லோட ரகங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுதான் ஐஆர் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் எல்லாமே, எட்டாக இருக்கட்டும் 18 32 இந்த மாதிரி உள்ள எல்லா சீரீஸுமே வந்து அதுக்கப்புறம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த நெல் எதையுமே அவங்க வாங்கிக்கிறதுக்கு மறுத்தாங்க. இருந்தாலும் நம்ம நிலத்தில் அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த நிலமும் மலட்டுத்தன்மைக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நம்மளோட முயற்சியை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் எல்லாருமே திரும்பவும் விளைச்சலுக்காக நிலத்தில் இறங்குறாங்க. அப்போதைக்கு அவங்கள்ட்ட எந்த ஒரு பணமும் இல்லாததுனால, திரும்பவும் அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பணமும் இல்லாததுனால வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி திரும்பவும் அதே அமோனியம் நைட்ரேட்டை திரும்பவும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு அவங்க நாட்டு பயிரை யூஸ் பண்ணியும் அவங்களுக்கு ஒரு விளைச்சலே இல்லை. விளைச்சல் இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்பவும் இந்த ஐஆர் அப்படிங்கிற ஒரு ரக நெல்லை திரும்பவும் பயிரிடுறாங்க. பயிரிட்டும் அவங்களுக்கு அதிகப்படியான விற்பனை எதுவும் இல்லை. ஏன்னா அந்த நெல்லோட ரகம் எல்லாமே டேஸ்டே இல்லாமல் இருந்ததுனால யாரும் வாங்க மறுத்துட்டாங்க. திரும்பவும் மேலும் மேலும் இந்த விவசாயிகள் எல்லாமே கடனாளியாக தான் மாற்றினாங்க. ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறத விற்கணுமே அப்படின்னு சொல்லி
எல்லா நாட்டுக்குள்ளேயும் இந்த அமோனியம் நைட்ரேட்டை இறக்கி புது புது நெல்லை உருவாக்கி அந்த நெல்லெல்லாம் நிலத்தில் போட்டு அமோனியம் நைட்ரேட்டை போட்டு நம்ம நிலத்தை மலட்டுத்தன்மையாக்கி விவசாயிகளை கடனாளியாக்கி அவங்களோட உயிரை பறிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபார சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியில் சிக்கினது விவசாயியும் விவசாயியோட நிலமும் தான். இதனால தான் பல இடத்துல விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு சாகுறாங்க. அவங்க வாங்கின வட்டியை கட்ட முடியலை அப்படின்னு சொல்லி சாகுறதுக்கு முக்கிய காரணம். எல்லா ஒரு இடத்துலையும் விவசாயி சாகுறான், விவசாயியை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம், எல்லாமே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்களே ஒழிஞ்சு விவசாயி எதனால் சாகுறான், என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த புரிஞ்சுக்காமல் நிறைய விவசாயிகள் இன்ன வரைக்கும் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த விவசாயிகளெல்லாம் சாகுறதுக்கு முக்கிய காரணம் யார், இவங்களை யார் தான் தண்டிப்பா? தேவையில்லாமல் விவசாயிகளோட கவனத்தை ஈர்த்து அவங்களும் பணம் சம்பாதிக்கணும், விவசாயம் பெருகணும் அப்படின்னு நினச்சி பல இடத்துல கடனை வாங்கி வட்டி வாங்கி பணம் செலவு பண்ணி இந்த நாட்டு இந்த நிலத்தில் யூஸ் பண்ணியும் நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கல, மேலும் மேலும் அவனை கடன்காரனாகவே மாற்றி அவனை சாகடிக்க வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். இதெல்லாம் யார் என்ன கேட்க போகிறா, அந்த மத்திய அரசு என்ன கேட்க போகுது, இந்த மாநில அரசு என்ன கேட்க போகுது? ஒன்றும் பண்ணாது. விவசாயி சாகுறான், விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான், விவசாயத்தை காப்பாற்றுவோம், விவசாயத்துக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையாக மட்டும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளால் வேறு என்ன தான் பண்ண முடியும்? வாழ்நாள் முழுக்க இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்காது. சாக போகிறது என்னமோ விவசாயி தான், வேடிக்கை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்த ஒரு நிலத்தை எப்படியெல்லாம் மாற்றினதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் சென்டர், ஒரு இண்டஸ்ட்ரி, இரண்டாம் உலகப் போரில் யூஸ் பண்ண மருந்தை விற்கணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட்டுக்குள்ளே பல நாட்டுக்குள்ளே இறங்கி என்னென்ன ஒரு விஷயம்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பந்தமாற்றுக்கிறதும் இல்லை தீப்பிளமாக மாற்றுறதும் உங்களோட முடிவு. நீங்களே பாருங்கள் இந்த ஒரு விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சீ தென், பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, லவ்லி கைஸ், பை பை, டாடா. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.